வணக்கம். 2022-2023 கல்வியாண்டிற்கான ரைட் டு எஜுகேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய இலவச கல்வி திட்டம் தொடர்பான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இது சம்பந்தமாக நிறைய பெற்றோர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கான சரியான பதில்களை எங்கிருந்து பெறலாம் அப்படிங்கிற முக்கியமான தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஆர்டிஇக்கான இணையதளம் தான். இதனுடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதுக்கான வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா rte.tnschools.gov.in அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அந்த மாதிரி காண்டாக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்ட வாரியாக தொடர்பு எண்கள் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய சந்தேகங்களை சரி பண்ணிக்கிறதுக்கான தொடர்பு எண்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் மாவட்ட வாரியாக இருக்குது, சீரியல் நம்பர், மாவட்டத்தின் பெயர், அதற்கான தொடர்பு எண் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் மூணு காலமில் கொடுத்துருக்குறாங்க. இதேமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான தொடர்பு எண்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த எண்ணிற்கு நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்திற்கான தொடர்பு எண்ணை பயன்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அவங்க இருக்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் எந்த ஸ்கூலுமே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷனோட வீட்டை பயன்படுத்தி அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு அவங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒன்றா இருக்கும், அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் அந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், ஆனால் இப்போ அவங்க தொழில் முறையாக வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் தங்கி வாழ்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கலாம். அதனால் இப்போ அவங்க வந்து எந்த அட்ரஸை வச்சு எப்படி அப்ளை பண்ணுறது, குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கான முகவரியை எப்படி பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அதே போல் சில பேருக்கு ஆதாரும் பர்த் சர்டிஃபிகேட்டும் எந்த குழந்தையை சேர்க்குறாங்களோ அந்த குழந்தையினுடைய ஆதாரும் பர்த் சர்டிஃபிகேட்டும் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதாகவும் அவங்க இப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க டிஸ்ட்ரிக் வேறு இருக்குது, அங்கே வந்து நேட்டிவிட்டி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் கேட்டிருக்கிறாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அட்ரஸும் பேரண்ட்டோட ஐடி ப்ரூஃபுக்காக இருக்கிற அட்ரஸும் ஒன்றா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா இன்கம் சர்டிஃபிகேட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுனாக்கா அதை கரெக்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணணுமா, இல்லை அதை அப்படியே அப்ளை பண்ணலாமாங்கிற மாதிரிலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட சந்தேகத்தை கேட்குறப்ப சில பேருக்கு சரியான விடை சொல்ல முடியுது, சில பேருக்கு சரியான விடையை சொல்ல முடியலை. அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த தொடர்பு எண்களை பயன்படுத்தி உங்கள் மாவட்டம் சார்ந்த தொடர்பு எண்களை பயன்படுத்தி உங்களுக்கான சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை தெரிவிக்கிறேன். உங்களது உறவினர்கள் நண்பர்கள் யாரேனும் இதுபோன்று இந்த வருடம் அவங்களது குழந்தைகளுக்கு விண்ணப்பித்து கொண்டிருந்தார்களேயானால் அவர்களுக்கு இந்த தகவலை பகிருங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.